Dear children, நம்ம இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் ஃபங்ஷன் கால் ஆகுதுன்னு பார்க்க போறோம். எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் வொர்க் அவுட் ஆகுது அதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மோர் தென் ஒன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். பேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிரைவ்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா தெரியும், கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நேமும் நம்மளுடைய ஃபங்ஷன் நேமும் சேமா இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் நேமும் நம்மளுடைய கிளாஸ் நேமும் சேமா இருக்கும். இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் முன்னாடி இந்த டில்ட் சிம்பல் கொடுப்போம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்ஷனை இன்வோக் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷலா எதுவும் கோட் எழுத மாட்டோம். எப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் அஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மோர் தென் ஒன் கிளாஸஸ் யூஸ் பண்றோம். இப்போ மோர் தென் ஒன் கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது எந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும், எந்த கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும், அதான் இந்த டாபிக்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 268ல இருக்கு. See here, inheritance and constructors and destructors. When an object of the derived class is created, the compiler first call the base class constructor and then the constructor of the derived class. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம்னா எப்பவுமே டிரைவ்டு கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். டிரைவ்டு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் கம்பைலர் என்ன பண்ணும்னா பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கம்பைலர் பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டரை தான் இன்வோக் பண்ணும், அதுக்கு அடுத்து தான் டிரைவ்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணும். எதனால இன்வோக் பண்ணும்னு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பிகாஸ் த டிரைவ்டு கிளாஸ் இஸ் பில்ட் அப் ஆன் த மெம்பர்ஸ் ஆஃப் த பேஸ் கிளாஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸுடைய மெம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ்டு கிளாஸ் பில்ட் பண்ணிருப்போம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இங்க கம்பைலர் பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணும். பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரைவ்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், வென் த ஆப்ஜெக்ட் ஆஃப் யூர் டிரைவ்டு கிளாஸ் எக்ஸ்பயர்ஸ் ஃபர்ஸ்ட் த டிரைவ்டு கிளாஸ் டிஸ்ட்ரக்டர் இஸ் இன்வோக்ட் ஃபாலோட் பை த பேஸ் கிளாஸ் டிஸ்ட்ரக்டர். இப்போ இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்றது அப்படியே கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பயர் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பயர் ஆகுறதுனால இங்க டிரைவ்டு கிளாஸோட டிஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும். டிரைவ்டு கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேஸ் கிளாஸோட டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். அப்படியே கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும், அதுக்கு அடுத்து தான் டிரைவ்டு கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். இங்க டிஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் டிரைவ்டு கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேஸ் கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணும். இப்போ இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி இன்வோக் ஆகுது, பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்டு கிளாஸ் பொறுத்து எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெடர் ஃபைல், அடுத்து நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு ஒரு பேஸ் கிளாஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு ஒரு பேஸ் கிளாஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். கிளாஸ் கீவேர்ட் பேஸ் வந்து நம்மளுடைய பேஸ் கிளாஸ் நேம். இங்க பாடி ஆஃப் த கிளாஸ் கம்பல்சரியா ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் குள்ளாடி கொடுக்கறோம். இங்க அடுத்தது பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே இந்த பேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்மளுடைய கிளாஸ் நேம்ல நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேமும் இருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம். எப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வில் பி இன்வோக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஆட்டோமேட்டிக்காகவே என்னாகும், இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆயிரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் அப்படின்னு டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் நம்மளுடைய கிளாஸ் நேம்ல இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த டில்ட் சிம்பிள் வரும், அதான் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டில்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நேம்ல இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேமும் கொடுப்போம். எப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ என்னாகும், இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸ் டிரைவ்ட் அப்படின்னு ஒரு நியூ கிளாஸ் இங்க டிரைவ் பண்ணிருக்கோம். கிளாஸ் கீவேர்ட் டிரைவ்ட் வந்து நம்ம நியூ கிளாஸ் நேம், அடுத்தது கோலன், அடுத்தது விசிபிலிட்டி லேபிள். இங்க விசிபிலிட்டி லேபிள் பப்ளிக் கொடுத்துருக்கோம். பேஸ் பேஸ் வந்து ஓல்டு கிளாஸோட நேம், பேஸ் கிளாஸ் நேம் தான் பேஸ். அஸ் யூஷுவலா நம்ம கிளாஸ் டிஃபைன் பண்ற மாதிரி பாடி ஆஃப் த கிளாஸ் கம்பல்சரியா ஓபன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் குள்ளாடி கொடுக்குறோம். இங்கேயும் பப்ளிக் விசிபிலிட்டி லேபிள் கீழே டிரைவ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம்.
நம்மளுடைய கிளாஸ் நேம் டிரைவ்டு கிளாஸ் நேம்ல இங்க ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம். நம்ம இங்க கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ என்னாகும், இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆயிரும். எப்படி இன்வோக் ஆகும்னு நம்ம இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிரைவ்ட் ஆஃப் நேம்ல டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம டில் டிசிமல் கொடுக்குறோம். டில் டிசிமல் கொடுத்தோம்னா இதுதான் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டிரைவ்டு ஒன் அப்படின்னு அனதர் டிரைவ்டு கிளாஸ் ஆல்ரெடி டிரைவ் பண்ண கிளாஸ்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ், பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்டு அப்படின்னு கிளாஸ் டிரைவ் பண்ணோம். இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து டிரைவ்டு ஒன் அப்படின்னு அனதர் கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கோம். இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ கிளாஸ் கீவேர்டு டிரைவ்டு ஒன், நியூ டிரைவ்டு கிளாஸ் நேம், பப்ளிக் விசிபிலிட்டி லேபிள், அடுத்தது டிரைவ்டு. நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ண கிளாஸ் தான் டிரைவ்டு கிளாஸ். ஸோ இப்போ இந்த டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து நியூ கிளாஸ் டிரைவ்டு ஒன் கிளாஸ் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். இங்கேயும் பப்ளிக் விசிபிலிட்டி லேபிள் கீழே டிரைவ்டு ஒன் ஆஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். நம்ம எப்போ இந்த டிரைவ்டு ஒன் ஆஃப் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆயிரும். அடுத்தது அதே டிரைவ்டு ஒன் ஆஃப் நேம்ல டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா த்ரீ கிளாஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேஸ் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ், தேர்ட் கிளாஸ் டிரைவ்டு ஒன் கிளாஸ். இப்போ எந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும், எந்த கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும், அதை எங்க பார்க்க போறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இங்க லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸ் பாத்தீங்கன்னா டிரைவ்டு ஒன் கிளாஸ் தான் லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸ். ஸோ இந்த டிரைவ்டு ஒன் கிளாஸுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். டிரைவ்டு ஒன் எக்ஸ், நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நேம் எக்ஸ். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிட்டு நம்ம ஸ்பெஷலா எந்த கோடுமே எழுத வேண்டாம். எப்போ நம்மளோட டிரைவ்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆயிரும். ஸோ எந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் இன்வோக் ஆகும். நம்ம பேஸ் கிளாஸ் நேம் பேஸ். இப்போ இங்க கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பேஸ் ஆஃப், இந்த ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும். இன்வோக் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், சி அவுட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ் அப்படின்னு இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பேஸ் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து டிரைவ்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா டூ டிரைவ்டு கிளாஸஸ் இருக்கு. ஸோ டூ டிரைவ்டு கிளாஸஸ் இருக்கும்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ண டிரைவ்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ண கிளாஸ் வந்து டிரைவ்டு. ஸோ இந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிரைவ்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுடைய பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் அப்படின்னு இங்க நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டிரைவ் பண்ண கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம டிரைவ் பண்ண கிளாஸ் வந்து டிரைவ்டு ஒன், இதோடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிரைவ்டு ஒன் ஆஃப், இதான் நம்ம நெக்ஸ்ட் டிரைவ் பண்ண கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு ஒன் அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணும்போது எப்பவுமே பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்டு கிளாஸுக்கு வரும். அதே இது நம்ம டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணும்போது டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து பேஸ் கிளாஸுக்கு போகும். லாஸ்டா நம்ம டிரைவ் பண்ண கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து அதோட ப்ரீவியஸ் டிரைவ்டு கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். அப்படியே லாஸ்டா பேஸ் கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும். இப்போ இங்க என்ன ஆகும், லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸ் டிரைவ்டு ஒன் கிளாஸ், இந்த கிளாஸுடைய டிரைவ்ட் ஆஃப் டிரைவ்டு ஒன் இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுடைய பாடி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு ஒன் இங்க அப்படி டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம டிரைவ் பண்ண கிளாஸ், டிரைவ்டு ஒன்னுக்கு முன்னாடி நம்ம டிரைவ் பண்ண கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ். இந்த டிரைவ்டு கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இங்க இன்வோக் ஆகும். இப்போ இதோட டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுடைய பாடி எக்ஸிக்யூட் ஆகுது, இங்க டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இது இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேஸ் கிளாஸுக்கு போகும். இப்போ பேஸ் கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இங்க இன்வோக் ஆகுது, இன்வோக் ஆகி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல டிஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ் அப்படின்னு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். இங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்பவுமே பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்டு கிளாஸ்க்கு வரும். கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்டு ஒன். அதே இது டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும், லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸோடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இன்வோக் ஆகும்.
அதான் destructor of derived one, destructor of derived, destructor of base class. அப்படியே reverseல இருக்கும். இதான் இந்த programோட output. இப்போ நான் உங்களுக்கு demo காமிக்கிறேன். இப்போ இந்த programோட demo காமிக்கிறேன். First நம்ம programக்கு தேவையான header file, namespace include பண்ணிருக்கோம். இங்க அடுத்தது base அப்படின்னு ஒரு base class இங்க define பண்ணிருக்கோம். இங்க நம்மளுடைய base class name base. அப்புறம் public access specifier கீழ base of அப்படின்னு ஒரு constructor function define பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதே பேஸ் கிளாஸுக்கு டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ டிரைவ் பண்ணிருக்கோம். டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணிருக்கோம், பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழ டிரைவ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அதே இது ஒரு டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்னா டிரைவ்ட் ஒன் அப்படின்னு அனதர் நியூ கிளாஸ் ஆல்ரெடி டிரைவ் பண்ண டிரைவ்ட் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்கோம். இதுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஒரு டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அடுத்தது மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இந்த இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் இன்வோக் பண்றதுக்கு ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும், நம்ம ஸ்பெஷலா எந்த கோடும் எழுத வேண்டாம். சோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸ்ல இருந்து டிரைவ்ட் கிளாஸுக்கு இன்வோக் ஆயிட்டு வரும். அதே இது டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணும்போது லாஸ்டா டிரைவ் பண்ண கிளாஸுடைய டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆயிட்டு அதுக்கு அடுத்து அதோட ப்ரீவியஸ் இப்படி பேஸ் கிளாஸ் வரைக்கும் போகும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். கம்பைல் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா எந்த எரோஸுமே இல்ல, எரோ ஜீரோ, வார்னிங் ஜீரோ இருக்கு. சோ நம்ம இப்போ ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்றோம். இப்போ இங்க ரன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் இங்க டிஸ்பிளே இருக்கு. இங்க கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் ஒன். அப்படியே ரிவர்ஸ்ல டிஸ்ட்ரக்டர் இங்க வரும். டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் ஒன், டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ். எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல எப்படி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.